ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்றது. இதில் தகுதி பெற்றவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதன்மை தேர்வை எழுதினர். இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை ஆளுமை தேர்வு நடைபெற்றது. இந்நிலையில் இறுதித் தேர்விலும் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக 933 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் முதல் 4 இடங்களை பெண்கள் பெற்றுள்ளனர். சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த ஜிஜி என்ற மாணவி தமிழ்நாடு அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். எலக்ட்ரீசியன் வேலை பார்ப்பவரின் மகளான ஜிஜி முதல் முயற்சியிலேயே ஐஏஎஸ் தேர்வில் வென்று சாதனை படைத்துள்ளார். நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி கதை, கட்டுரை, கவிதை இந்த மாதிரி நிறைய வந்து நானே எழுதி விகடன் பப்ளிகேஷன்ஸ்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல ஊக்கம் கிடைச்சிது. காலேஜ்லேயும் பிகாம், ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் பிகாம் படிச்சுட்டு இருக்கும் போதும் தமிழ் கிளப்ல சேர்ந்து அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறதுன்ட்டு நிறைய ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம இன்னும் டீப்பாக போகலாமேன்றதுக்காக தமிழ் இலக்கியத்தை எடுத்து படிச்சேன். சின்ன வயசுலேருந்தே எழுத்தாளர் ஆகணுங்கிறது என்னோட கனவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் சிவில் சர்வீசஸ் பற்றி நிறைய தெரிய வந்துச்சு. என்னோட ப்ரொஃபஸர் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க இந்த ப்ராசஸில். ஸோ அதனால உள்ளே வந்தது. தென்காசியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணசாமி என்பவர் அகில இந்திய அளவில் 117 இடம் பிடித்துள்ளார். 4 அட்டம்ப்ல இது வந்து எனக்கு 3வது இன்டர்வியூ. இந்த 3வது இன்டர்வியூல தான் எனக்கு ஆல் இண்டியா ரேங்க் வந்து 117 கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து இப்போ 4-5 வருஷமாகவே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ 5 வருஷத்தோட கடைசியில் தான் வந்து ரேங்க் வந்திருக்கு. விடாமுயற்சி இருந்தால் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு வந்து என்னோட அதிகமாக வந்து நம்பிக்கை வச்சிருந்த என்னோட அப்பா அம்மா, என்னோட மென்டர்ஸ், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த டைமுக்கு இதை நான் டெடிக்கேட் பண்ணுறேன். திருநெல்வேலியைச் சேர்ந்த சுபாஷ் கார்த்திக் என்பவர் அகில இந்திய அளவில் 118வது இடம் பிடித்துள்ளார். தேசிய அளவில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பயின்ற இஷிதா கிஷோர் என்பவர் இந்திய அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஐ திங்க் மத்தலப் ஆப் இத்தனி படி ஜர்னி, இத்தனா படா டிசிஷன் லே ரஹே கி சிவில் சர்வீசஸ் கர்னா ஹே தோ சின்சியரிட்டி கே சாத் ரஹே, சின்சியர் ரஹே, டிசிப்ளின் தோ பஹுத் ஜரூரி ஹே. யே குச் சீஸே ஹே ஜின்கே பினா ஆப் நஹீ கர் சக்தே, சாஹே ஆப் கித்தே பி இன்டெலிஜென்ட் ஹோ, யூ ஹேவ் டு புட் இன் தி ஹவர்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு புட் இன் தி வொர்க். கரிமா லோகியா, உமா ஹாரதி மற்றும் சுமிருதி மிஸ்ரா ஆகியோர் முறையே 2வது, 3வது மற்றும் 4வது இடத்தை பிடித்துள்ளனர். இதில் கரிமா லோகியாவும் சுமிருதி மிஸ்ராவும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள். 2ம் இடம் பிடித்த உமா ஹாரதி ஹைதராபாத்தில் ஐஐடியில் பட்டம் பெற்றவர். தேர்ச்சி பெற்ற 933 பேரில் 613 ஆண்களும் 320 பெண்களும் அடங்குவர். முதல் 25 இடங்களை பிடித்த 25 மாணவர்களில் 11 பேர் பெண்கள், 11 பேர் ஆண்கள். இம்முறை தகுதி பெற்றவர்களில் 345 பேர் பொது பிரிவினர், 99 பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், 263 பேர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், 154 பேர் தாழ்த்தப்பட்ட வகுப்பையும், 72 பேர் பழங்குடியின வகுப்பையும் சேர்ந்தவர்கள்.